ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு டிஃபன் ரெசிபி பார்த்துக்கலாம். எப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க. இதுக்கு எல்லார்ட்டையும் எப்போவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே இன்க்ரீடியன்ட் தான் மெயின் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? தோசை மாவு. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னே காய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகேவா? கேபேஜ், கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம். ஓகேவா? தக்காளிக்கே உள்ள சீடை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து பொடுசு பொடுசாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கு கூட நம்ம சால்ட்டு பெப்பரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை மேக்னேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா இது கூட வந்து கேப்சிகம் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் ஆட் பண்ணணுன்னா கேரட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கல் காஞ்சிட்டே இருக்குது. ஸோ இனி இந்த டைமில் நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? சால்ட் ஆட் பண்ணிட்டேன், இனி பெப்பரும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், மீடியமாக ஆட் பண்ணால் போதும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நல்லா கை வச்சு தானே மிக்ஸ் பண்ணியும், இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கல் நல்லா ஹீட் ஆனதும் கல்லில் வந்து நீங்கள் என்ன எடுத்து வச்சுக்க ஊற்றலாம் அப்படின்னாக்கா, தோசை மாவு எடுத்து வச்சுருக்கீங்களா, அந்த தோசை மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. அதாவது தோசை மாவு இல்லை இட்லி மாவு, கொஞ்சம் திக்காகவே அதாவது ஊத்தப்பம் பதத்துக்கு ஊற்றிக்கோங்க. ஓகேவா? ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கல் வந்து காய்ச்சிட்டு இருக்குது. ஸோ அதான் நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எவ்வளோ நேரம் அடுப்பில் இருக்குது நான் அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காகட்டும், அதே டைமில் உங்கள்கிட்ட ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இந்த மூணு இருந்துச்சுனாக்கா, அந்த மூணையும் ரெட் சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் வந்து 2 ஸ்பூன் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எல்லா வீட்லேயுமே சீஸும் மேக்ஸிமம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இப்போ எல்லா வீட்லேயுமே மேக்ஸிமம் 99% இருக்கிறது தான். மோஸ்ட்லி ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் இதை வந்து இது பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த சாஸ் ஐட்டம்ஸ் வேணாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா சாஸும் சீஸும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் வச்சு நீங்கள் பண்ணும்போது கூட நமக்கு வந்து சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கனால அது கொஞ்சம் ஸ்பைஸியாக ஸ்வீட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து ஹாஃப் குக் எதுவுமே பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ சாஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், கல் காஞ்சிட்டு நான் தோசைக்கு மாவு வந்து ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப பெருசாகவும் ஸ்ப்ரெட் பண்ணல, மீடியமாக ஊத்தப்பம் சைஸில் நான் வந்து இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நம்ம உடனே தானே வெஜ்ஜீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே என்னட்ட வந்து பீட்ஸா சாஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நான் அதுவும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த வெஜ்ஜீஸ் கூடவே நீங்கள் வந்து மிக்ஸிங் பண்ணி சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் மேலே ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படி பண்ணிக்கோங்க. நான் வந்து வெஜ்ஜீஸ் எல்லாம் மேலே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து சாஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அது வந்து எனக்கு இப்படி பிடிக்குங்கிறதுனால இப்படி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு சாஸ் எல்லாம் இதோட மிக்ஸிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிக்ஸிங் பண்ணியே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? சாஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ். மோஸ்ட்லி நமக்கு வந்து ரெட் சில்லி வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது வந்து பீட்ஸா சாஸ், இதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணும்போது இது இன்னும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இனி சீஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம இனி இதை என்ன பண்ணிக்க போகிறோம், பட்டர் சைடில் அப்ளை பண்ணி ஆவியில் வச்சு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? பட்டர் வேக வைக்கும், பட்டர் போடும்போது நின்று மெதுவாக வேகும், அடியில் கிறிஸ்பியாக நமக்கு நல்ல ஒரு தோசை பதம், அதை சாப்பிடும்போது தோசையோட கன்சிஸ்டன்சி இல்லாமல் நல்ல ஒரு லுக்கில் கிடைக்கும். ஓகேவா? நான் சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி தான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? நான் கொஞ்சம் பெரிய பீசஸாகவே ரொம்ப மெல்லிஸாக கொஞ்சம் நீளமான பீசஸாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை வந்து நீங்கள் துருவி போடணுன்னா துருவி போட்டுக்கோங்க, எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெல்லிஸாக நான் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக அங்கே இங்கே ஸ்லைஸஸாக நான் கட் பண்ணி நான் அங்கே இங்கே வச்சுருக்கேன்.
இது சுற்றிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? சீஸ் மோஸ்ட்லி இப்போ எல்லாட்டையுமே இருக்கும். இந்த சீசஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்லைசிங், அதாவது ஸ்லைஸ் தான் நம்ம பே ஒரு பாலித்தீன் கவரில் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சீஸாக இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட நீங்கள் இதே மாதிரி மேலே வச்சுக்கலாம், ஓகேவா? பாருங்கள், கொஞ்சம் நேரம் நான் மூடி வச்சுருந்தப்போ இந்த மாதிரி மெல்ட் ஆகிருக்குன்னு. நான் பட்டர் கொஞ்சம் இதாக இருந்தது, கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு வேண்டி நான் லைட்டாக அங்கே இங்கே இப்படி துருவி விட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக மெல்ட் ஆனதும் அந்த பட்டர் வச்சு தானே நான் இது பண்ணிட்டேன். லைட்டாக கிரேட் பண்ணால் எல்லா இடம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுங்கிறதுனால அப்படி எல்லா இடம் ஈவனாக ஒரு தடவை உள்ளே எல்லாம் விழணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறமா மீண்டும் வெளியில் எல்லா இடம் ஒரு தடவை கூட ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அன்சால்ட்டட் பட்டர் எடுங்க, சால்ட்டட் பட்டர் எடுக்காதீங்க, அது வந்து லைட்டாக உப்பு ரொம்பவே இது இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் அன்சால்ட்டட் எடுத்துக்கோங்க, ஓகேவா? பட்டர்னு கேட்டதும் சால்ட்டட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி இல்லை, அன்சால்ட்டட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அது வாங்கினீங்கன்னா கூட நீங்கள் கீக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இனி பட்டர் ஆட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ எல்லா இடம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகட்டும். பாருங்கள், நல்ல ஒரு இது இப்போவே என்ன அழகாக இழகி சூப்பராக வருதுன்னு. அது நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வர வச்சு இது பண்ணுறோம். ஸோ எல்லா இடம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பட்டர் ஸ்ப்ரெட் ஆனதும் நீங்கள் வந்து ஒரு தடவை கொஞ்சம் நேரம் கூட மூடி வச்சு வேக வைங்க. ஆனியன், கேபேஜ், டொமேட்டோ இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கேரட் கூட இந்த நேரம் மேலே வந்து லைட்டாக துருவி கூட மேலே போட்டுக்கலாம். கொடுத்து கேரட் கொஞ்சம் மேலே போட்டுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். மல்லி போடணும்னு நினச்சிங்கன்னா புதினாவோ மல்லியோ நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மல்லித்தலையோ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்தது. ஸோ வேணுங்கிறவங்க ஆட் பண்ணுங்கள், இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் வந்து என்கிட்ட இருந்ததை வச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய கேரட் இருந்துச்சு, பட் நான் மறந்துட்டேன், ஓகேவா? ஆட் பண்ணுறதுக்கு இவ்வளவுமே நல்ல ஒரு பக்காவாக இருந்துச்சு. மூடி வச்சு அதையும் வச்சுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இதாகி வந்திருக்குன்னு. எனக்கு போதும், அதனால நான் எடுத்துக்கிறேன். இல்லை இனி கொஞ்சம் கூட நீங்கள் இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கூட பட்டர் ஆர் கீ வந்து கொஞ்சம் கூட அதிகமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நின்று வேகும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு, இனி இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம், ஓகேவா? தொடர்ந்து இனி பல வீடியோஸ் நான் உங்களுக்காக இந்த சேனலில் வரப்போகுது. நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா கேகே டேஸ்ட்டை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த விதமான வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வர்ற வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து பண்ணலாம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுவே என்னோடய சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய். Thank you for all. Okay, bye.